நம்ம பாரத தேசத்தோட கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாட்டை பிரதிபலிக்கும் நம பூமி நமசாமி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு முதன்முறையாக வருபவராயின் கீழ்காணும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும், உடனே அந்த பெல் சிம்பலையும் அழுத்தவும். தூக்கம் இந்த வார்த்தையை கேட்டதுமே ஆனந்தப்படாத நபர்களே இருக்க மாட்டார்கள். ஆனால் தூங்குவதை பற்றியும் அதிலுள்ள அறிவியல் உண்மைகளை பற்றியும் சித்த பெருமக்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று இப்பொழுது பார்ப்போம். தூங்குவதற்கு ஏற்ற காலம் என்பது இரவு மட்டும்தான் என்பது இயற்கையின் விதிகளில் ஒன்று. பூமியின் தட்பவெப்ப நிலைகள் மாறி இரவில் குளிர்ச்சி பொருந்திய சூழ்நிலைதான் தூங்குவதற்கு ஏற்ற காலம் என்று கூறுகிறார்கள். இரவில் அதிக நேரம் விழித்திருப்பதால் என்ன தீமைகள் விளையும் என்பது பற்றி சித்தர் பாடல் இவ்வாறு கூறுகிறது. இரவில் நித்திரை செய்யாதவர்களிடம் புத்தி மயக்கம், தெளிவின்மை, ஐம்புலன்களில் சோர்வு, பயம், படபடப்பு, அக்னிமந்தம், செரியாமை, மலச்சிக்கல் போன்ற நோய்கள் எளிதில் தொற்றிக்கொள்ளும் என்று கூறுகிறார்கள். எந்த திசையில் தலை வைத்து படுக்க வேண்டும் என்பதை சித்தர்கள் அன்றே தெளிவாக கூறியிருக்கிறார்கள். கிழக்கு திசையில் தலை வைத்து படுப்பது மிகவும் நல்லதென்று கூறுகிறார்கள். தெற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் ஆயுள் வளரும். மேற்கு திசையில் தலை வைத்து படுத்தால் கனவு, அதிர்ச்சி உண்டாகும். வடக்கு திசையில் ஒருபோதும் தலை வைத்து தூங்கக்கூடாது என்று கூறுகிறார்கள். இதை விஞ்ஞான ரீதியாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர். வடக்கு திசையில் இருந்து வரும் காந்த சக்தி தலையின் மோதும் போது அங்குள்ள பிராணசக்தியை இழக்கும். இதனால் மூளை பாதிக்கப்படுவதுடன் இதய கோளாறுகள், நரம்பு தளர்ச்சிகள் உண்டாகும். மேலும் மல்லாந்து கால்களையும் கைகளையும் அகட்டி வைத்து கொண்டு தூங்கக்கூடாது. இதனால் இவர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் உடலுக்கு கிடைக்காமல் குரட்டை உண்டாகும். குப்புறப்படுத்தும் தூங்கக்கூடாது. இடக்கை கீழாகவும் வழக்கை மேலாகவும் இருக்கும்படி கால்களை நீட்டி இடது பக்கமாக ஒருக்களித்து படுத்துதான் தூங்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள். இதனால் வலது மூக்கில் சுவாசம் சூரிய கலையில் ஓடும். இதில் 8 அங்குலம் மட்டுமே சுவாசம் வெளியே செல்வதால் நீண்ட ஆயுள் வளரும். மேலும் இதனால் உடலுக்கு தேவையான வெப்பக்காற்று அதிகரித்து பித்த நீரை அதிகரிக்க செய்து உண்ட உணவுகள் எளிதில் ஜீரணமாக வழிவகுக்கிறது என்று கூறுகிறார்கள். வலது பக்கம் ஒருக்களித்து படுப்பதால் இடது பக்க மூக்கின் வழியாக, அதாவது சந்திர கலை சுவாசம் ஓடும். இதனால் 12 அங்குல சுவாசம் வெளியே செல்லும். இதனால் உடலில் குளிர்ச்சி உண்டாகும். இரவில் உண்ட உணவு ஜீரணமாகாமல் புளித்து போய் விஷமாக மாற நேரிடும். சித்தர்கள் கூறியது அனைத்துமே நம் அனைவரின் நன்மைக்காகவே என்பதை முதலில் நாம் உணர வேண்டும். இரவில் அதிக நேரம் கண் விழித்திருப்பதை தவிர்த்து நல்ல தூக்கத்தை மேற்கொண்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சித்த பெருமக்கள் கூறுகிறார்கள். அதற்காக அளவுக்கு அதிகமாகவும் தூங்க வேண்டாம். 6-8 மணி நேர உறக்கம் என்பது ஒரு சாதாரண மனிதனுக்கு போதுமென்றால் அதை மட்டுமே பின்பற்ற வேண்டும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.